வணக்கம். வாய்ஸ் ஆஃப் பிருந்தா கேட்டுட்ருக்கீங்க. நான் உங்கள் பிருந்தா. முன்னாடி பதிவில் குறவை கூத்த எல்லாமே பார்த்துட்டு அந்த தேவராளன் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்டுட்டு அரச குடும்பத்தினர் அதிர்ச்சிக்குள்ளானாங்க. அதே மாதிரி இன்னைக்கு இரவு அவங்க என்னெல்லாம் பண்ண போகிறாங்க, வந்தியத்தேவன் அதை எல்லாத்தையும் பார்ப்பானா, அதை பார்த்து அதிர்ச்சிக்குள்ளானானா அப்படின்ற விஷயத்த இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க. குறவை கூத்து எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் பெரிய விருந்து அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு. அங்கே வந்தியத்தேவனும் இருந்தான். இருந்தாலும் அவன் மனசில் ஒருவித சங்கட்டம். ஏன்னா அங்கே ஆழ்வார்க்கடியை நம்பிய ஏன் பார்த்தோம் அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிற கந்தன்மாரன் அந்த விருந்தில் யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு ஒவ்வொருத்தராக சுட்டி காமிச்சு காதோட சொல்லிட்டு இருந்தான். அங்கே பழுவேட்டரையர், சம்புவரையர் தவிர மழவரையர், பெருநிலக்கிழார், மும்முடி பல்லவரையர், தான் தொங்கி கலிங்கரையர், வணங்காமுடி முனையரையர், தேவசேனாதிபதி பூவரையர், அஞ்சாத சிங்கமுகத்தரையர், இந்த மாதிரி நிறைய சிற்றரசர்கள் அங்க இருந்தாங்க. சிற்றரசர்களும் சிற்றரசர்களுக்கு சமமான சிறப்பு வாய்ந்தவர்களும் அவங்க பேருக்கு பின்னாடி அரையர் அப்படின்ற பட்டம் வச்சு சொல்ற வழக்கு அப்ப இருந்தே இருந்துச்சு. அப்போல்லாம் சிற்றரசர்கள் அப்படின்னா பிறப்பாலேயே அரசர் பட்டம் பெற்றவங்கன்னு சொல்ல முடியாது. போர்ல முன்னாடி நின்று அவங்களோட வீரத்தை காமிச்சு புகழ் பெற்றவர்கள் மட்டும்தான் சிற்றரசர்களாகவும் அதே மாதிரி அரசாங்க அதிகாரிகளாகவும் இருக்க முடியும். இவ்வளோ முக்கியமான சோழ சாம்ராஜ்ய பிரமுகர்கள் இங்க இருக்கும் போது வந்தியத்தேவனுக்கு உண்மையாவே மனசுக்குள்ள மகிழ்ச்சி இருக்கணுமா இல்லையா? இருக்கணும். ஆனா நம்ம வந்தியத்தேவன் மனசுக்குள்ள சுத்தமா மகிழ்ச்சியே இல்லை. ஏன்னா இத்தனை பேரும் இங்க எதுக்காக கூடியிருக்காங்க அப்படின்ற எண்ணம் அவன் மனசுக்குள்ள இருந்துச்சு. தேவையில்லாத பயமும் உண்டாச்சு. இந்த பயத்தோடையே கந்தன்மாரன் அவனுக்காக தனியா அவ்வளோ பெரிய மாளிகையோட மேல் மாடத்துல ஒரு மூலையில இருந்த திறந்த மண்டபத்துல அவனுக்கு படுக்கறக்கு இடம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கந்தன்மாரன் வந்தியத்தேவன் கிட்ட, நீ ரொம்ப களைச்சிருக்க, அதனால நீ இங்கே நிம்மதியா படுத்து தூங்கு, நான் விருந்தாளிகள் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு உன் பக்கமே வந்து படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கந்தன்மாரன் அங்க விட்டுட்டு கிளம்புறாரு. வந்தியத்தேவனுக்கு படுத்த உடனே தூக்கு கண்ணை கட்டிட்டு வந்துச்சு. இருந்தாலும் அவன் மனசு அவனை தூங்கவே விடல. அது எல்லாமே கட்டுப்படுத்திட்டு தூங்கின வந்தியத்தேவனுக்கு தேவையே இல்லாத பொருத்தமே இல்லாத கனவெல்லாம் வருது. என்ன கனவுன்னா, அவன் ஒரு இடத்துல ஓடிட்டு இருக்கான், பார்த்தா பின்னாடி 10-20-30 நரிகள் அவனை துரத்திட்டே இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு ஓடின வந்தியத்தேவன் ஓடின திசையிலிருந்து நாயங்க, ஒரு 20-30 நாயங்கள் கூட்டம் அவனை துரத்திட்டே வருது. எப்படியாவது இதுங்க கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு கோயில் குழப்பை கதவை மூடுறாரு. திரும்பி பார்த்தா அங்க ஒரு காளி உக்கிரமா வாயை திறந்துட்டு வந்தியத்தேவனை பார்த்து சிரிக்கிற மாதிரியே இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்து பயந்த வந்தியத்தேவன் அந்த காளி பின்னாடி இருந்த ஒரு பூசாரி வந்து, வந்துட்டியா, வா வா, நீதான் என்னோட பழி இன்னைக்கு அப்படின்னு சொல்ல வந்தியத்தேவன் பயந்து போக, உன்னுடைய அரச குலத்தோட வரலாறு சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்ல, வானர் குலத்து வல்லவரையர் 300 ஆண்டுகள் அரசு புரிஞ்சாங்க, என்னுடைய தந்தையோட காலத்துல வைத்தும்பரையர்களால அரச இழந்துட்டோம் அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்ல, அப்ப நீ எனக்கு தகுந்த பழியே கிடையாது, இங்கிருந்து ஓடிப்போ அப்படின்னு சொல்ல, வந்தியத்தேவன் ஓடுறாரோ இல்லையோ அந்த பூசாரி மறைஞ்சு போயிட்டாரு. அப்போ அந்த காளையோட சிலை கண்ணபிரானோட சிலையா மாறுது. அதே இடத்துல பக்கத்துல கண்டோம் கண்டோம் கண்ணுக்கினியாலே கண்டோம்னு ஒரு பாட்டு சத்தம் கேக்குது. அந்த பாட்டு யாரு பாடினதுன்னு பார்த்தா ஆழ்வார்க்கடியான் நம்பி. ஆனா அங்க இருந்தது ஆழ்வார்க்கடியான் நம்பியே இல்லை. அவருடைய தலை மட்டும் அந்த பழிப்பீடத்துல இருந்து பாடுற மாதிரி இருந்துச்சு. இது எல்லாம் காட்சியும் பார்த்த வந்தியத்தேவன் திடுக்கிட்டு ஒரு ஓரமா போய் முட்டிக்கிட்டான். அப்போ அவனுடைய கனவும் முடிஞ்சிச்சு, அவன் கண்ணும் முழிச்சிட்டான். கண் முழிக்கிறப்போ அந்த கனவுல வந்த மாதிரியே ஒரு காட்சிய பாக்குறான். வந்தியத்தேவன் படுத்திருந்த மண்டபத்துக்கு எதிர ஒரு மதில் சுவர் மேல ஒரு தலை தெரியுது. அந்த தலை யாருன்னு பார்த்தா நம்ம ஆழ்வார்க்கடியா நம்பி. ஆனா அது தலையா இல்ல உடம்போட ஒட்டி இருக்கிற தலையா அப்படின்னு பார்க்கவே வந்தியத்தேவனுக்கு கொஞ்சம் நேரமாச்சு. ஆமா, அது உடம்போட இருக்கிற தலைதான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், இவன் எதுக்கு இங்க வரணும், அங்க எது அவ்வளோ கவனமா அங்க பாத்துட்டு இருக்கான், ஆழ்வார்க்கடியான் நல்ல நோக்கத்தோட இங்க வந்த மாதிரி தெரியலையே, இதுல ஏதோ பெரிய சூழ்ச்சி இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு, நம்ம நண்பருக்கு யாராவது துரோகம் செஞ்சா நம்ம சும்மா இருப்போமா, அதனால வந்தியத்தேவனும் சும்மா படுத்துட்டு இருக்காம அவனுக்கு பக்கத்துல இருந்த உறைவாளை எடுத்துட்டு கிளம்புனான். ஆழ்வார்க்கடியான் எங்க இருக்கானோ அந்த திசையை நோக்கி போக ஆரம்பிச்சான். அவன் போன இடத்துக்கு கீழே கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் பெரிய பெரிய மதில் சுவருக்கு நடுவுல இருந்தாங்க. அங்க பொருத்தப்பட்ட அகல் விளக்கோட வெளிச்சத்துல இருந்து பார்த்தா யாருன்னு தெரியும்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் ஒத்து பாக்குறான். அப்பதான் தெரியுது
அங்கு விருந்துக்கு வந்திருந்த பெரிய பெரிய பிரமுகர்கள் சிற்றரசர்கள் எல்லாருமே ஒட்டுக்காங்க கூடியிருந்தாங்க. எல்லாருமே ஒரே இடத்துல கூடியிருக்காங்கன்னா இதுக்கு ஏதோ முக்கியமான காரணம் இருக்கும், ஏதோ முக்கியமான விஷயத்த பத்தி தான் பேச போறாங்க. அதை கேட்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஆழ்வார்க்கடியான் அங்கிருந்து பார்த்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இதில் ஒரு விஷயம் என்னன்னா, மேலே இருந்து பார்த்தா கீழே இருக்கவங்க யாருன்னு தெரியும், அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெரியும். ஆனால் கீழே இருக்கவங்க யாருக்குமே ஆழ்வார்க்கடியான் அங்கே நின்றுட்டுருக்கிறது தெரியாது. அப்போ வந்தியத்தேவன் நினைக்கிறான், இவன் பெரிய கெட்டிக்காரனாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன், இருந்தாலும் இவருடைய கெட்டிக்காரத்தனம் என்கிட்ட செல்லுபடியாகாது. வந்தியத்தேவனை யாரு நினைச்சிங்க, அவன் இப்போவே பிடிச்சி யார்கிட்ட காமிக்கிறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்ல, அப்போ ஒரு நிமிஷம் அவன் யோசிக்கிறான், இப்போ நம்ம போனால் நம்ம மனதான சந்தேகப்படுவாங்க, நம்ம வரதை பார்த்து ஆழ்வார்க்கடியான்னு தப்பிச்சு ஓடிடுவான், அதனால நம்ம பொறுமையாக என்ன நடக்குதுன்னு பார்க்கணும்னு நினைக்கிறான். அதே சமயத்தில் சம்பவரையர் கூறினது வந்தியத்தேவனுக்கு ஞாபகம் வருது. இந்த நேரத்துல இவன் ஏன் இங்க வரணும்னு அவர் சொன்ன வார்த்தை வந்தியத்தேவன் காதுல கேக்குது. இவங்க எல்லாரும் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த பேசுறதுக்காக தான் இங்க கூடியிருக்காங்க, இவங்க பேசுற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்றது இவங்களோட முடிவா இருக்கும் அப்படின்னு வந்தியத்தேவன் நினைக்கிறான். இந்த சமயத்துல நம்ம ஆழ்வார்க்கடியான பத்தி அங்க போய் சொன்னோம்னா சந்தேகம் எல்லாம் நம்ம மேலதான் திரும்பும், இவ்வளவு நேரம் அங்க படுத்துட்டு இருந்தவன் இந்த கூட்டத்துக்கு எதுக்கு வந்தான்னு நம்ம மேலதான் சந்தேகப்படுவாங்கன்னு சொல்ல, அங்க கந்தன்மாரன் இருக்கிறத பார்த்துட்டு வந்தியத்தேவன் நினைக்கிறான், இந்த கூட்டத்துலதான் கந்தன்மாரன் இருக்கானே, நாளைக்கு காலையில என்ன ஏதுன்னு கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு திரும்புறான். திரும்பும்போது அங்க ஒரு பல்லக்கு இருக்கிறத பாக்குறான். அப்பதான் அவனுக்கு நினைவு வருது, இந்த யானைக்கு பின்னாடி இருந்த பல்லக்கு மாதிரியே தெரியுதே அப்படின்னு நினைக்க, ஆமா அதே பல்லக்கு தான். அந்த பல்லக்குள்ள இருந்த பெண் இப்ப எங்க இருப்பாளோ என்னமோ, இந்த பழுவேட்டரையர் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு என்ன பாடுபடுறாரு, இவ்வளோ பெரிய வீராதி வீரர் இந்த பெண் பின்னாடி இப்படி சுத்துறாரே அப்படின்னு வந்தியத்தேவன் நினைக்கிறான். இருந்தாலும் இந்த ஆழ்வார்க்கடியான் இங்க ஏன் வரணும், இந்த பல்லக்கு இருக்கனாலதான் ஒருவேளை அவரு மேல இருந்து பாத்துட்டு இருக்காரோ என்னமோ, இவங்களுக்குள்ள என்ன சம்பந்தமோ, ஒருவேளை சகோதரியா இருக்கலாம், காதலியா கூட இருக்கலாம். அந்த பெண் கிட்ட பேசுறதுக்கான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துதான் ஆழ்வார்க்கடியான் காத்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். சரி நமக்கு என்ன, நம்ம பேசாம போயிடலான்னு வந்தியத்தேவன் திரும்புறான். திரும்பும் போது அவனுடைய பேர் அந்த கூட்டத்துல அடிபடுது. அப்போ பழுவேட்டரையர் சம்புவரையரை பார்த்து, உன்னுடைய மகனுக்கு நண்பன் சொல்லிட்டு ஒருத்தங்க வந்திருக்கானே, அவன் இப்ப எங்க படுத்திருக்கான், நம்ம பேசுறது எதுவுமே அவன் காதுல விழவே கூடாது, உங்களுக்கே தெரியும்ல அவன் ஆதித்த கரிகாலனு கீழே வேலை செய்யற ஒருத்தன் அப்படின்னு, அதனால இந்த திட்டம் நிறைவேற வரைக்கும் இந்த விஷயம் எங்கேயுமே வெளியே போகக்கூடாது, ஒருவேளை அந்த பையனுக்கு தெரிஞ்சா அவன் இங்கிருந்து வெளியே விடாதீங்க, அவனை அப்பவே தீத்து கட்டிடுங்கன்னு பழுவேட்டரையர் சொல்ல, வந்தியத்தேவனுக்கு எப்படி இருக்கும்னு நீங்களே நினைச்சு பாருங்க. அப்போ தன்னுடைய நண்பன் வந்தியத்தேவனுக்காக கந்தன்மாரன் சொல்றான், அவன் மேல் மாடத்துல நல்லா தூங்கிட்டு இருக்கான், இந்த கூட்டத்தில் நடக்கிற பேச்சு அவன் காதல விழ போறதே கிடையாது, அதுவும் தனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல அவன் தலையிடுறவனும் இல்லை, அப்படியே ஏதாச்சும் ஆனாலும் அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு கந்தன்மாரன் சொல்றது வந்தியத்தேவன் காதல விழுகுது. உனக்கு அவன் கிட்ட இவ்வளோ நம்பிக்கை இருக்கிறது எங்களுக்கு மகிழ்ச்சி தான், இருந்தாலும் எங்களை யாருக்குமே வந்தியத்தேவன் யாரு என்னன்னு கொஞ்சம் கூட தெரியாது, அதனால தான் நான் எச்சரிக்கையா சொல்றேன். இப்ப நம்ம பேச போறது ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தோட உரிமை பத்தின விஷயம், ஒரு அஜாக்கிரதை காரணமா ஒரு வார்த்தை வெளில போனாலும் அதனால எவ்வளோ பயங்கரமான விபரீதங்கள் ஏற்படும்னு உங்களுக்கே தெரியும், அதனாலதான் உங்க எல்லாருக்கும் நினைவுல இருக்கணும்னு பழுவேட்டரையர் சொல்றாரு. இவங்க எல்லாரும் இவ்வளோ ஜாக்கிரதையா அப்படி எந்த விஷயத்த தான் பேச போறாங்க, ஆழ்வார்க்கடியான் அங்க எதுக்காக காத்துட்டு இருக்காரு, வந்தியத்தேவன் இவங்க பேசின எல்லா விஷயத்தையும் கேட்பானா மாட்டானா அப்படின்றத நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, மித்தவங்களும் இந்த கதையை கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.